அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி 2019 வெளியான ஹாலிவுட் திகில் திரைப்படமான க்ரால் அதோட விமர்சனம் பற்றி பார்க்க போகிறோம். ஹாலிவுட்டில் பார்த்திங்கன்னா பொதுவாக மிருகங்களை மையப்படுத்தி ஏகப்பட்ட திகில் படங்கள் வந்திருக்கு. ஜாஸ், அனகோண்டா, பேட்ஸ், பிரானா இந்த மாதிரி படவரிசையில் க்ரால் அது இந்த வருஷம் வெளியாச்சு. இந்த படத்தோட கதையில் பார்த்திங்கன்னா ஹீரோயின், ஹீரோயினோட அப்பா இவங்க ரெண்டு பேரும் தான் முக்கியமான கதாபாத்திரம். ஹீரோயின் வந்து சின்ன வயசுலேருந்தே பெரிய நீச்சல் வீராங்கனை ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பயிற்சி கொடுத்து வளர்க்குறாரு. ஹீரோயின் வந்து காலேஜில் இப்போ படிச்சுட்டு இருக்கிற மாதிரியும், அப்போது அவங்க அப்பா வந்து ஃப்ளோரிடாவில் வசிக்கிறாரு. அங்கே அமெரிக்காவில் அடிக்கடி சூறாவளி வரும், அதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சூறாவளி வருது, அவங்க அப்பா பத்திரமா இருக்கிறாரா அப்படின்னு உறுதிப்படுத்துறதுக்காக ஹீரோயினோட அக்கா ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அப்பா சைட்லேருந்து எந்த பதிலும் இல்லை. ஹீரோயினை கூப்பிட்டு அவங்க கேட்குறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பா பத்திரமா இருக்கிறாரா அப்படின்னு பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாங்க. போகிற வழியில் போலீஸ் தடுத்து, இப்போ சூறாவளி வர்றதுனால ஊரில் இருக்கிறவங்களையும் நாங்கள் வெக்கேட் பண்ண சொல்லிட்டோம், இப்போ யாரையும் உள்ளே அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் அதேமாரி உள்ளே போயிடுறாங்க. போய் அவங்க வீட்டில் பார்த்தா அவங்க அப்பா இல்லை. அது போக பார்த்திங்கனாக்கா இன்னொரு வீடும் இருக்குது, அந்த ரெண்டாவது வீடு. முதல் வீட்டில் போனப்போ அவங்க நாய்க்குட்டி மட்டும் இருக்குது, அதை எடுத்துகிட்டு அவங்க ரெண்டாவது வீட்டுக்கு போகிறாங்க. ரெண்டாவது வீட்டில் அவங்க அப்பாவோட செல்ஃபோன் இருக்குது, அவங்க அப்பாவை காணும். அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கு கீழே பேஸ்மெண்ட் வந்து மரத்தில் தான் போட்டிருப்பாங்க. இந்த வீடு வந்து ஆத்தங்கரையோரம் இருக்கிறதுனால அந்த, அதாவது இப்போ வெள்ளம் அதிகமானாலோ அல்லது மழை அதிகமாக பெஞ்சு தண்ணி வந்தாலோ அந்த க்ரால் ஸ்பேஸ் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வீட்டுக்கு அடியில் உள்ள இடத்துக்குள்ளே தண்ணி போகும். வெள்ளம் அடியும்போது அந்த தண்ணி வெளியே போயிடும். அதுக்காக அங்கே உள்ள வீடுகளில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. ஒருவேளை அவர் அங்கே எதுவும் வீட்டுக்கு அடியில் ரிப்பேர் வேலை பண்ணுறதுக்காக போயிருக்கிறாரா அப்படின்னு போய் செக் பண்ணும்போது பார்த்தா அவங்க அப்பா வந்து அடிபட்டு கிடக்கிறாரு, ஏதோ மிருகத்தால் தாக்கப்பட்ட மாதிரி. அப்போது ஹீரோயின் அங்கே போகிறாங்க. அவங்க அப்பாவை காப்பாற்றி வெளியே கூட்டு வரலான்னு பார்க்கும்போது தான் பார்த்தா ரெண்டு மிகப்பெரிய முதலைகள் அங்கே இருக்குது. படத்தில் வந்து அது அலிகேட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அலிகேட்டர், க்ராக்கடைல் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தாடை மற்றும் முக அமைப்பு. யூ ஷேப்பில் முகம் வந்து அப்படி பெருசாக இருந்தால் அலிகேட்டர்னும், ஒரு மாதிரி வி ஷேப்பில் ஒடுங்கின மாதிரி இருந்துச்சா க்ராக்கடைல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் அது காமனாக முதலை அப்படின்னு தான் சொல்லுவோம். ரெண்டாவது அந்த அலிகேட்டர் வந்து அமெரிக்காவில் அதிகம். அது வந்து என்னென்னா வெள்ளம் வரும்போது அது வழியாக அது உள்ளே வந்துடுச்சு, அதுக்குன்னு உள்ள இடம் வழியாக அது உள்ளே வந்துடுது. ஸோ அதுலேருந்து அவங்க எப்படி தப்பிக்கிறாங்க, தப்பிக்க முடிஞ்சுதா, அது மாதிரி வேறு யாராவது வெளியில் வந்து போலீஸ் அந்த ஊரில் இருக்கிற எல்லோரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு பார்க்க வரும்போது ஒரு வீடாக வராங்க. அவங்களால இவங்களை காப்பாற்ற முடிஞ்சுதா, இல்லை இவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சாங்களா. நேராக மழை பெஞ்சு இவங்க ஒரு ஓரமாக முதல்ல உள்ளே வர முடியாதபடி ஒரு சின்ன இடத்துல அப்படியே உட்காந்துருக்காங்க. வெள்ளம் வந்து வெள்ளமும் இவங்களுக்கு ஒரு ஆபத்தாக மாறுது. தப்பிச்சாங்களா, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட கதை. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கதை நடக்கிறது வந்து ஃப்ளோரிடா அப்படின்னு காட்டியிருப்பாங்க. ஃப்ளோரிடா மாநிலம் வந்து எப்படின்னா அங்கே மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது அமெரிக்காவில் இங்கே முதலைகள் வந்து அதிகம். அங்கே இருக்கக்கூடிய ஆறு, குளம், குட்டை, ஏரி இதில் வந்து முதலைகள் அதிகம். முதலைகளை கொள்றதுக்கு அங்கே தடவு வச்சுருக்காங்க. 2019 கணக்கெடுப்பின் படி பார்த்திங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட 13 லட்சம் முதலைகள் இருக்குது. அதனால் இந்த படத்தில் வந்து அந்த கதை அங்கே நடக்கிற மாதிரியும், முதலைகள் வந்து வெள்ளத்தில் ஊருக்குள்ளே வந்து மனிதர்களை அட்டாக் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. அது மாதிரி இந்த படத்துடைய இயக்குனர் பேர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஃப்ரெஞ்சு பட இயக்குனர். அவர் திகில் படங்கள் நிறைய எடுத்திருக்காரு. அலெக்சாண்ட்ரே ஆஜா அவர் பேர். அவர் பேர் சொன்னால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய படங்கள் ஏதாவது ஒன்று கேள்விப்பட்டோ பார்த்து இருப்பீங்க. மிராஸ், பிரானா, ஹில்ஸ் ஹேவ் ஐஸ், P2 இந்த மாதிரி பல படங்கள் எடுத்தவர் அவர். இந்த மாதிரி திகில் படங்கள் பார்க்கக்கூடிய ரசிகர்களுக்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாருங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.